கூட்டாட்சி தத்துவமா இல்ல திட்டமா, இது இரண்டு இருக்கும் நடக்கிற கான்ஃபிளிக் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்ப சமீப காலமா இப்ப யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. அதுல அந்த திட்டமோ ஜஸ்டிபிகேஷனோ ஏற்கக்கூடியதாக தான் இருக்கும், ஆனா அது டைரக்டா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பாதிக்கும். ஸோ மாநிலங்களோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த திட்டங்கள்ல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கும், ஆனா டைரக்டா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மாநிலங்களோட உரிமையை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு கஷ்டமான சூழல், அதை பத்தி நம்ம இங்கே சொல்லலாம் பேசலாம். ஸோ இப்போ வந்து அதற்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்துடலாம். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் சொன்னாலே இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவமிக்க நாடு, அதுதான் உண்மை. அதாவது சென்டர் ஸ்டேட் இரண்டுமே ஒன்று தான், யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்று தான். அதாவது யூனியன் கவர்மெண்ட் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் ஷெட்யூல் செவன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மூணா பிரிச்சிருப்பாங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட பவர்ஸ், ஸ்டேட் லிஸ்ட்ல மாநிலங்களுக்கு உட்பட்ட பவர்ஸ். இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து மூக்க வந்து நுழைக்க கூடாது. மூணாவது கன்கரண்ட் லிஸ்ட், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்டரும் ஸ்டேட்டும் ஒன்று சேர்ந்து செயல்படணும். ஸோ இந்தியா வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது கூட்டாட்சி தத்துவம் மிக்க நாடு. ஸோ இப்போ மாநிலங்கள் என்ன சொல்றாங்களோ அதை சென்டர் கேட்கணும், அதன் படியும் நடக்கணும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மல்டி டைவர்சிட்டி மிக்க நாடு, அதாவது பல மொழிகள் பேசுவோம், பல இன மக்கள் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அங்கேருந்து ரெப்ரசன்டேஷனும் இருப்பாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா தான் கருதப்படணும், ஒன்னா தான் நிறைய சேர்ந்து முடிவெடுக்கணும். இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஒன்றுக்கு ஒன்று மேலே கீழெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் இது எப்போ மாறினுச்சுன்னா 1990 இந்தியன் கவர்மெண்ட் புதிய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அது எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து இந்த குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் இதை நோக்கிலாம் நம்ம போனோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சாதான். ஸோ இது அப்போ இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கிறது காம்படிட்டிவ் ஃபெடரலிசமாக மாறினுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ல சென்டர் ஸ்டேட் ரெண்டுமே ஒன்று தான், அதாவது இட்ஸ் அ டைப் ஆஃப் வெர்டிகல் ரிலேஷன்ஷிப். வெர்டிகல்னா அப்படி சொல்லுவோம்ல, இப்படிதான் வெர்டிகலாக தான் இருக்கும். ஆனால் போஸ்ட் இந்த 1990 அதாவது இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஹரிசானல் ரிலேஷன்ஷிப்பாக மாறினுச்சு. அதாவது ஸ்டேட் கீழே சென்டர் மேலே ஓரளவுக்கு, ஸ்டேட்டு வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட் கூடையும் காம்பீட் பண்ணணும், எல்லா ஸ்டேட் கூடையும் காம்பீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற சென்டர் அதாவது ஹரிசான்டல் சாரி இந்த அதான் ஹரிசான்டல்ல இருக்கிற சென்டர் கூடையும் காம்பீட் பண்ணணும். எதுக்காகனா ஒரு சில அந்த பாலிசிஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சில விஷயங்களுக்கு சென்டர் கூடையும் காம்பீட் பண்ணணும். ஸோ 1990 அப்புறம் தான் அப்படியே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ல இருந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசமா மாறுச்சு. ஒரு ஹரிசான்டல் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும். ஸோ இப்படிதான் மாறுனுச்சு. இதுக்கப்புறம் இப்போ இந்த டாபிக் உள்ள வந்துடலாம். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது மாநிலங்களோட உரிமையை மதிக்கணும். ஸோ அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கக்கூடாது, இதுதான் கான்ஸ்டியூஷனில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த விவசாய மசோதா அதாவது ஃபார்ம் லாஸ் கொண்டு வந்தாங்களே, இதில் இந்த முதல் விவசாய மசோதாவில் அஃப்கோர்ஸ் இப்போ ரிப்பீல் பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் முதல் ஃபார்ம் லாவில் வந்து இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஃபார்மர் வந்து விளைவித்து அவர் வந்து எங்க விற்பார்னா அங்க லோக்கல்ல இருக்கிற ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கதான் வந்து இந்த நெல்லெல்லாம் விற்பாரு, அது கவர்மெண்ட் ஓன்டா இருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட பில்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் உங்க லோக்கல்ல இருக்கிற ஏபிஎம்சியில அந்த பேஸ் பிரைஸ் அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க எம்எஸ்பிங்கிறது கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க மற்ற ஏபிஎம்சியில கூட விற்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஸ்டேட்ல விற்கணும்னு அவசியம் கிடையாது, மற்ற ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இந்த ஒரு அந்த ஒரு கிரெயின்ஸுக்கு வந்து அதிக விலை வாங்குறாங்களோ அவங்க கிட்ட போய் விற்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆன்லைன்ல பிரைவேட் கம்பெனிஸ் ஸோ அவங்க ரேட் அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விற்கலாம் அப்படின்னு விவசாயிகளுக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்க எங்க வேணாலும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்வியஸாக வந்து யாருக்கு நல்லது, விவசாயிகளுக்கு ஹை ரேட் கொடுத்தா அவங்க எங்கே போனாலும் போய் விற்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்குது. ஆனால் இது எங்கே பாதிக்குதுன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமாக பாதிக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் வந்து அந்த ஏபிஎம்சி தான் விற்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வருமானம் அதுலேருந்து வருது. ஸோ ஸ்டேட்டுக்கு வருமானம் வருது அதுலேருந்து வர்றதுனால தான் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏபிஎம்சிலாம் அவங்க வந்து அன்வைல் பண்ணுறாங்க அதாவது அதை நடத்துகிறாங்க.
இந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிகளுக்கு நல்லதா இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டோ இல்ல மற்ற பிரைவேட் கம்பெனிஸ்லயோ விற்றாலும் அவங்களுக்கு வந்து அதிக பணம் தான் கிடைக்கும். ஆனா டைரக்டா எங்க பாதிக்குது, ஸ்டேட்டோட அந்த வருமானத்தை பாதிக்குது, ஸ்டேட்டோட அந்த உரிமைகளை பாதிக்குது. சோ மாநிலங்களோட உரிமைகளை பாதிக்குதுல. அப்ப இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு எதிரா இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மக்களுக்கு நல்லது இருக்கு, ஆனா அதே சமயம் நீங்க கூட்டாட்சி தத்துவத்துல பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேட்டோட உரிமையாக வந்து முன்னடியிலேருந்தே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ அதனால வந்து இது மாநிலங்களோட உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து இப்போ நிறைய பேர் வாதாடுறாங்க. ஸோ இதுதான் இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும்னா, இப்போ சென்ட்ரல் இது யூனியன் கவர்மெண்ட் வந்து ஐஏஎஸ் கட்ரே ரூல்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஐஏஎஸ் கட்ரே ரூல்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, சென்ட்ரல் லெவலில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல அந்த ஐஏஎஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, அதனால ஸ்டேட்டில் இருக்கிற எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும்னு நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது எதனால நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூனியன் டெபுடேஷன் கீழே போக மாட்டாங்கன்னா, ஏன்னா அங்கே புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸாக இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க செய்து தர மாட்டாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு, அதுவும் உண்மைதான். ஆனால் தற்போது இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தேவை, ஏன்னா பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து அவங்க கேட்கும் போது இப்போ அவங்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்கு. பட் இந்த தேவையின் போது தர முடியுமா, இதுவும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் கட்ரே ரூல்ஸில் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சம பங்கு இருக்குது, இரண்டு பேருமே விவாதித்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விதமான ரூலை போடும்போது அப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உரிமைகளை பாதிக்குதுல. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த சம பங்கு இருக்குது, அவங்க விவாதித்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் இது அதை பாதிக்குது. மூணாவது வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறது தான், அதாவது பெட்ரோல் ப்ரைஸ் குறையணும்னா அதை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போடுவாங்க எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு அவங்க தனியாக போடுவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக இவங்க இரண்டு பேருமே மாற்றி மாற்றி டாக்ஸ் போடுறதுனால மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால அப்போயிலேருந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ இருக்குல்ல, இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இதே தான் சொன்னாங்க. ஸோ அந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இந்த இதில் கொண்டு வரணும், அதாவது ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரணும். ஸோ ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தால் இங்கே யூனியன் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த ஒரு மணி மட்டும்தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்க, ஐ மீன் அவங்க செட் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் யூனியன் கவர்மெண்ட் மட்டும் டேக்ஸை விதிச்சுட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு டேக்ஸை விதிச்சுட்டு அதுலேருந்து டேக்ஸ் வாங்கிடுவாங்க, இறுதியாக ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஸ்டேட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் இப்போ டேக்ஸ் போடுறாங்களே அந்த மாதிரி போடுறதுனால அவ்வளோ ப்ரைஸ் வருது. இப்போ 100 ரூபா கிட்ட பெட்ரோல் இருக்குல்ல, ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த பெட்ரோலுங்கிறது இந்த இதற்கு கிலோ கொண்டு வந்துட்டா, ஜிஎஸ்டிக்கு கிலோ கொண்டு வந்துட்டா பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாகும். ஆனால் இது எங்கே பாதிக்குதுன்னா, திரும்பியும் மாநிலங்களோட உரிமைகளை கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது, அதாவது எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மக்களுக்கு என்னதான் நல்லதாக இருந்தாலும் மாநிலங்களோட உரிமையை பாதிக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இன் நேச்சர். இப்போ நிறைய விஷயத்தில் அப்படி தான் நடக்குது. ஸோ பார்க்கலாம், இது இன்னும் நம்ம டீப்பாக போகலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.